Hello, gentlemen and gentlemen. நான் தான் உங்கள் ஸ்மூல் ரங்கசாமி, டாக்டர் பிஆர் ஜெயகிருஷ்ணன், லைஃப் கோச். பிரேக் த அப்டக்கிள்ஸ், தடைகளை வெல்வோம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். பொதுவாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூக்கத்துக்கு செல்கிற வரைக்கும் விவசாயிகள்லேருந்து மாணவர்கள்லேருந்து சாதாரண மக்கள்கள் அனைவரிடத்திலும் பொதுவாக ஸ்ட்ரெஸ், அழுத்த நிலை எல்லா பக்கமும் வேரூன்றி இருக்கிறத பார்க்க முடியுது. இது எதனால? காலை உந்துதுனாலையும் பனிச்சுமையினாலையும் இயந்திரமயமான வாழ்க்கையினாலும் தான் இது நமக்கு ஏற்படுது. அதனால் காலையில் எந்திரிச்சோன்னா சின்ன குழந்தை மாதிரி நல்லபடியாக கண்ணாடி முன்னாடி நின்று பாசிட்டிவாக நேர்மறையாக சிரித்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த அற்புதமான படைப்பை ரசித்து நம்ம கடமைகளை தொடங்கணும். நமக்கு இருக்கிற அந்த இன்ஹீரன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், முடிக்கக்கூடிய பண்புகள், தன்மைகள்னால தான் எல்லா காரியத்தையும் எளிமையாக முடிக்க முடியும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிரித்த மனசோட யோகா, மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, சின்ன சின்ன வேலைகள், செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள், சந்தோஷமான நிகழ்வுகளை நாம் வந்து பிடித்த விஷயத்த காலையில் எழுந்திரிச்சோன்னா நேர்மறையாக நாம் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். நண்பர்களோடு நல்லபடியாக கலந்து பேசணும், வீட்டில் இருக்கவங்களோட நல்லபடியாக கலந்து பேசணும். எழுந்திரிச்சோன்னா தாய் தந்தையரை முதல்ல வணங்கணும், மனசார வணங்கணும். பெண்களாக இருந்தால் அது 4 மணியாக இருந்தாலும் சரி, 5 மணியாக இருந்தாலும் சரி, 6 மணியாக இருந்தாலும் சரி, குத்து விளக்கை ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நண்பர்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கட்டும்னு நேர்மறையாக கடவுளை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை ஆரம்பித்தாலே எல்லா சந்தோஷங்களும் நம்ம பின்னாடி வரும். அது எந்த மக்களாக இருந்தாலும் அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். எதாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு நாம் வந்து ஃபேஸ் பண்ணணும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை பற்றி நாம் பயப்படவே தேவையில்லை. அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அளவுக்கு அதிகமான திறமைகள் வந்து நம்ம மனசில் இருக்குது. கடவுள் நம்ம பக்கம் இருக்கார் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு குழந்தை போல் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நொடியையும் நாம் வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். பஸ்ஸு சரியான நேரத்தில் போகணும், கொஞ்சம் தவற விட்டோம்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நாம் வந்து கூல், அமைதியாக இருப்போம் அப்படின்ற முயற்சியில் சிரித்த முகத்தோட எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாம் கடமைகளை வந்து செய்யணும். பொதுவாக எல்லா பேரும் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிறோம், அது தேவையில்லை. எல்லா விஷயங்களும் உள்ளே வரும், அதை நம்ம அன்னப்பறவை போல் பகுத்தாய்ந்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அது எது நம்மளால் முடிக்க முடியுமோ அதை வந்து நாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிக்க பழகிக்கணும். கடவுள் அதுக்கு துணையாக இருப்பார். பாசிட்டிவ் மைண்டோடு நாம் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொதுவாக திட்டமிடல், அது குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வேணும். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கணும். மாணவர்கள், விவசாயிகள், மக்கள், நண்பர்கள் அனைவரும் நம்ம வந்து நல்லபடியாக கலந்துரையாடணும் முதல்ல. அப்படின்னா தான் நாம் இந்த பூமியில் வந்து ஒரு பற்றுதல் ஏற்படும் எல்லாருக்குமே வந்து. இந்த பிறவியினுடைய பலன் தனிப்பட்ட முறையிலும் நல்ல திறமையாக இருக்கணும், கூட்டத்தோடையும் நல்லா பழகணும். அந்த பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றும் சின்ன பிள்ளையிலேருந்து வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கும். அப்படின்னா தான் நாளைக்கு படிக்க போகிற இடத்துலையும் வேலை பார்க்க போகிற இடத்துலையும் எல்லார் இடத்துலையும் நல்லபடியாக பழகி எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு எல்லா வேலைகளையும் திறம்பட செய்ய முடியும். இந்த மாதிரி திறமைகளை தான் இன்றைக்கி வந்து உலகம் எந்த துறையாக இருந்தாலும், விவசாயத்துறை, இயந்திரத்துறை, தொழில்துறை, ஆட்சித்துறை, எந்த துறையாக இருந்தாலும் இந்த மாதிரி தகுதிகளை தான் வந்து எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அது இன்றைக்கி பல சின்ன குழந்தையிலிருந்தே பல கல்வி நிறுவனங்கள்ல அதை இப்போ சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பு முக்கியம்தான், அதோட நல்ல பழக்க வழக்கங்கள், கோஆர்டினேஷன், ஷேரிங்,
கம்யூனிகேஷன், எல்லார்ட்டையும் ஒத்துழைச்சி போகிறது, நல்ல ஒரு பேச்சு பயிற்சியை வளர்த்துக்கிறது, எல்லாருக்கூடையும் கூடி வாழ்கிறது, பகிர்ந்துண்டு வாழ்றது, அப்படி எல்லா நற்பண்புகளையும் சின்ன பிள்ளையிலேருந்தே அதை நல்லபடியாக வளர்த்துட்டு வர்றாங்க. படிப்பும் முக்கியம்தான், திறமையாக வளர்த்துக்கிறது. அதை வந்து இந்த சொசைட்டிக்கு பயன்படுகிற வகையில் எந்தபடியாக அதை தகுதியையும் திறமையும் வளர்த்துக்கணுன்றது சின்ன பிள்ளையிலேருந்தே அது வரணும், வீட்டிலருந்தே வரணும். அது வந்து இப்படி எல்லாமே நல்லபடியாக வந்தது அப்படின்னானா, பாசிட்டிவ் மைண்ட்லேயே நம்ம எல்லா முயற்சிகளையும் அணுகுனோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், எந்த தடையும் நமக்கு வந்து சாத்தியம், வெற்றி கொள்வது வந்து சாத்தியமே. கடவுள் இன்னைக்கும் நம்ம கூட இருப்பார். 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் அந்த தயார்படுத்துகிற நிகழ்ச்சிகளை வந்து வரிசைப்படுத்தி சந்தோஷமாக செஞ்சு முடிச்சிடணும். 8 to 9 ஆஃபீஸ்க்கோ அலுவலகத்துக்கோ வேலை பார்க்குற இடத்துக்கோ போனால் முதல்ல நண்பர்களை வந்து முதல்ல விஷ் பண்ணணுங்க. நான் பல இடங்களில் பார்க்குறேன், குட் மார்னிங் கூட பல இடங்களில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுங்கள் எல்லோருக்கூடிய, ஹாய் ஹவாரியோ, எப்படி இருக்கீங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஒரு 5 மினிட்ஸ். அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம காலத்தை செலவிட போகிறதில்ல. அப்புறம் திட்டமிட்டு எந்த காரியத்தையும் வந்து கற்றுக்கணும், நல்லபடியாக செய்யணும். தெரியலேன்னா தெரியலேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அதை கேட்டு தெரிஞ்சு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எந்த ஒரு காரியமும் வெற்றி தான். அப்போ நமக்கு நல்ல ஒரு ஆளுமை திறன் வேணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கால மேலாண்மையை கையாளும் திறன் வேணும், டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இன்டகிரேட்டட் குவாலிட்டிஸ், நல்ல முழு திறமைகள். படிப்பு மட்டும் இல்லாமல் சமூகத்தில் என்னென்ன சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்னென்ன திறமைகள் வேணுமோ அந்த எல்லா திறமைகளையும் பெற்றோர், ஆசிரியர், சமூகம், பெரிய மனிதர்கள், எல்லா மனிதர்கள்ட்ட இருந்தும் நாம் கற்றுக்கணுங்க. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒவ்வொரு விரலும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக பழகணும், நல்ல விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கணும். நம்மளால் முடியும், சில பேருக்கு வந்து 5 வயசில் முடியும், சில பேருக்கு 10 வயசில் முடியும், சில பேருக்கு 30 வயசில் முடியும். பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களோட சந்தோஷமாக என்றைக்குமே வெற்றி கொள்ள பழகிக்கணும். தோல்விகளை சிரித்த முகத்தோடு சந்திக்க பழகிக்கணும். உங்களுக்கே தெரியும், நான் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர், மை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், அதில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க், பிஹெச்டி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஏரோஸ்பேஸ் காம்பனண்ட்டில் முடிச்சிருக்கேன். ISRO, நேவி, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் போன்ற நிறுவனங்களை பணிபுரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கல்லூரிகளில் பேராசிரியராக வேலை பார்த்துருக்கேன், பலதரப்பட்ட மாணவர்களை பார்த்துருக்கேன். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு தகுதியும் திறமையும் தேவைப்பட்டது. முந்தி வந்து கோல்டு மெடல், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை உடனே எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து உலகளாவிய அளவில் வந்து தொழில் திறன் போட்டி இருக்கிறதுனால உலகளாவிய அளவில் வந்து நம்ம மாணவர்கள் வந்து போட்டியில் வெற்றி பெறுவார்களா அப்படின்ற தகுதியை தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நம்ம யூனிவர்சிட்டி ரேங்க்கு, CGPA இதெல்லாம் 17வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. கம்யூனிகேஷன், ஷேரிங், க்ரியேட்டிவிட்டி, வெல் அண்ட் குவாலிட்டி, பொலைட்னஸ், அப்படி ஒரு 16 வகையான பண்புகளை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படிப்பு வந்து ஒரு சான்று தான். அதை வச்சுட்டு ஒரு புது இடத்துல, ஒரு அமெரிக்காலேயோ, இங்கிலாந்துலேயோ, சைனாலேயோ, ஜப்பான்லேயோ, புது இடத்துல போய் ஒரு புது விதமான மிஷினையோ இல்லை புது விதமான டெக்னாலஜியோ, புது விதமான ப்ரோக்ராமையோ அவங்க கற்றுக்குவாங்களா, உலகளாவிய மனிதர்களோட நல்லபடியாக சகஜமாக பழகுவாங்களா, இந்த மாதிரி குவாலிட்டியை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் எல்லாமே வந்து ஒரு செயற்கைத்தனமாக இல்லாமல் ஒரு இயற்கையாகவே, ஒரு கேஷுவலாக, ஒரு கிரிக்கெட் விளாண்டா எப்படி விளாடுவோம், நம்ம வந்து முதல்ல நண்பர்களோட சேருவோம், ஸ்டிக்கு ஒண்டி பேட்டு வச்சு பந்து போட்டு விளையாட ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒரு மியூசிக் கற்றுக்கணும்னா என்ன, நல்லா பாடுறவங்களோட சேர்ந்து பாடி ஒரு முயற்சியை கற்றுக்குவோம். அந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து சின்ன சின்ன விளையாட்டுகள் சேர்ந்து எப்படி கற்றுக்குறோமோ அதே மாதிரி வாழ்க்கையினோட ஒவ்வொரு விஷயங்கள், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, லாயர் துறையாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் துறையாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பட்ட அனுபவம் நிறைந்த மனிதர்களோட முதல்ல வந்து பேசி அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து அதை பகிர்ந்து அதில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்குற பரிமாணத்தை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா படிப்படியாக கற்றுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 17 வயசு, 20 வயசு வர்றப்ப நம்ம வந்து ஒரு 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட்,
500 கோடி ரூபா ப்ராஜெக்டை எப்படி கையாள்வது அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனோட அடிப்படைத்தன்மையை ஆராய்ஞ்சி பார்க்கணும். பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காம அதனோட அடிப்படைத்தன்மையை பார்த்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போ சால்வ் பண்ண முடியுமா, ஒரு மாதம் கழித்து சால்வ் பண்ண முடியுமா, அதனோட கால மேலாண்மை அளவு என்ன, அதை சரி விதத்தில் நாம் பயன்படுத்திக்கிட்டு நமக்குள்ள பிரச்சனைகள் 100,000 பிரச்சனைகள் இருக்கலாம், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள். ஆனால் அதை வரிசைப்படுத்தி நம்மளால் எது முடியுமோ, நம்ம நண்பர்களால் எது முடியுமோ அதை மட்டும் நாம் முத முத சால்வ் பண்ணிவிட்டு, சால்வ் பண்ண முடியாத விஷயங்களை அதனோட எக்ஸ்பர்ட்ஸ் அனுபவம் வாய்ந்தவர்கள், அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லவர்கள் அவர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு அவங்ககிட்டருந்து சொல்யூஷன் கேட்டுக்கிட்டு நாம் படிப்படியாக போனோம் அப்படின்னான்னா பொருளாதார சூழ்நிலையிலிருந்தும் நாம் வந்து விடுபட்டுடலாம், எந்த விதமான கஷ்டமான வேலையிலிருந்தும் நாம் படிப்படியாக கற்றுக்கிட்டு அதை வெற்றி கொள்ளலாம். இது நாம் வந்து எப்பயுமே ஒரு பஞ்சு மாதிரி வச்சுக்கணுங்க, மனசையும் சரி அந்த டாக்டிக்னஸ் அப்படின்வாங்க, அதை எப்படி நம்ம கையாளுறோன்ற திறமைன்னு ஒன்று இருக்குது, அதையும் ரொம்ப எளிமையாக நாம் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைத்தனமாக ஹாவ் ஏ ஃப்ரெஷ் லுக் அப்படின்வாங்க, நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்காக ஒரு குழந்தைத்தனமாக ஒரு பிரச்சனையை அணுகுமுறை பண்ணோம்னா கண்டிப்பாக வி வில் கெட் ஏ சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் நமக்கே கிடைக்கும், ஒரு முடிவு வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக் குழந்தைத்தனமான லுக்னால அந்த அப்ரோச்னால் நமக்கு வந்து கிடைக்குங்க. புஸ்தக படிப்புலாம் வந்து நமக்கு கைட்லைன்ஸ் தான், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம், அந்த அனுபவத்தை கொண்டு எப்படி வெற்றி அடைகிறாங்க அதை பல தரப்பட்ட மக்கள் பல்வேறு துறையினர் அவங்க அனுபவங்களெல்லாம் பல மீடியாக்களில் பகிர்ந்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சுந்தர் பிச்சை கூகுள் அவரோட வளர்ச்சி, காக்ரோச் தியரி அப்படின்ற ஒரு தியரியை எப்படி அவர் பயன்படுத்தி அந்த நிறுவனத்துக்கே முதன்மையான ஆளை எப்படி வந்தார்ன்றதை பல இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி எல்லா துறையிலையும் சக்ஸஸ் ஆனவங்க ஒவ்வொரு ஒரு சிறு முயற்சி, அவங்களுக்குண்டான கிரியேட்டிவிட்டி, தனிப்பட்ட தன்மை, பன்முகத்தன்மை, பன்முக பண்புகளை வளர்க்கும் தன்மை, இதை வச்சு அவங்க வெற்றி கொண்டிருக்காங்க. நாமளும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட திறமை இருக்குது, தனிப்பட்ட மொழி வளம் இருக்குது, தனிப்பட்ட கற்பனை திறன் இருக்குது, வாய்ப்புகள் இன்றைக்கி குவிஞ்சு கிடக்கு. அதுவும் இந்த 2000 அப்புறம் பிறந்தவங்க டிஜிட்டல் பிரிண்ட் அவுட்ஸ்ன்றாங்க, அதாவது மீடியாவில் இருக்காங்க, மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி துறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அக்சஸ் பாயிண்ட்டாக இந்த இன்டர்நெட் வேர்ல்டு கம்யூனிகேஷன் லேப்டாப்ஸ் மொபைல் அக்சஸ் மீடியா வந்து அதிகங்க. அதனால் இன்றைக்கி எதை பார்த்தும் பயப்படணும் அவசியமே இல்லை, அக்சஸ் பாயிண்ட் விரல் நுனியில் உங்கள் உலகம் உங்கள் கையில் இருக்குது, எல்லா விஷயங்களும் உங்கள் கையில் இருக்குது, நல்ல விஷயங்களை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லா துறையிலையும் நாம் வந்து நாம் நம்மளோட திறமையை வளர்த்துக்கவும் முடியும், அதில் வந்து நல்லபடியாக பிரகாசமாக ஜொலிக்கவும் முடியும். அதுக்கு இடையில வந்து கண்டிப்பாக நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கணும், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா பழகுங்க, எல்லாருக்கூடையும் நல்லா பழகுங்க, ஷேர் பண்ணுங்கள், புது விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். ஒப்புமைப்படுத்துகிறப்ப வந்து ஒவ்வொரு கால மேலாண்மையை பொறுத்தும் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வரப்பார், இன்றைக்கி ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க்னா அடுத்த 1 hour அடுத்து அவர் முன்னுக்கு வர்றாரு, அதுக்கடுத்து அவருக்கு முன்னுக்கு வர்றாருன்னா இட் இஸ் ஏ சைக்கிள், எல்லாருமே வெற்றி கொள்ளலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் முந்தி வந்து வின்னிங் மார்ஜின் வந்து சென்டமாக இருந்தது, கடைசி மார்க் எடுத்தவர் வந்து ஒரு 35 marks இருந்தது, இன்றைக்கி அப்படி இல்லை, 98 to 100 நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம கூட இருக்கிற எல்லாரும் அந்த டொமைனுக்குள்ளே வந்தால் தான் அது குழு வெற்றியாக இருக்கும், சமுதாய வெற்றியாக இருக்கும், நாட்டினுடைய வெற்றியாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் டாப்பில் போகிறாரு, ஒரு 80 பின்னாடி 30-40 marks வர்றாங்கன்னா அதனோட கேப் அதிகம். அதனால தான் நம்ம எல்லா துறையிலையும் வந்து ஒரு தேக்க நிலை இருக்குது, அந்த சொல்கிறாங்க இல்லையா ரிச்சர் பிக்கம் ரிச்சர் புவர் பிக்கம் புவரர் அப்படின்றாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் நம்மளும் வெற்றி அடைஞ்சு கூட இருக்கிறவங்களையும் அப்படியே நம்ம வெற்றியோடையே கொண்டு போகணும், அப்படி கொண்டு போனால் நம்ம தெரு வளர்ச்சியடையும், ஊர் வளர்ச்சியடையும், மாவட்டம் வளர்ச்சியடையும், மாநிலம் வளர்ச்சியடையும், நாடு வளர்ச்சியடையும், நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்குவோங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா எல்லா முயற்சியும் நமக்கு வெற்றி தான். அதே மாதிரி இயல் இசை நாடகம் சின்ன சின்ன திறமைகளை வளர்த்துக்குவோங்க, விளையாடுங்க, நல்லா எல்லாருக்கூடையும் பேசுங்கள், மனசு விட்டு பேசுங்கள், டேபிள் டாக் பேசுங்கள், முதல்ல பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட டேபிள் டாக் பேசுங்கள்,
சாப்பிட்றப்ப என்னப்பா என்னம்மா என்ன நடந்தது இன்றைக்கி, வெளியில் போனீங்க, ரயில்வே டிக்கெட்டை ரிசர்வ் பண்ண போனீங்க, என்ன நடந்தது, ஸ்கூலுக்கு போனீங்க, எப்படி படித்தீங்க, என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன வேணும், ஏதோ ஒரு குறைபாடு சொல்கிறாங்கன்னா உடனே திட்டாமல் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லைடா அது ஈஸியாக நம்ம வந்து டேக்கிள் பண்ணிடலாம், நீ ஒரு ரெண்டு நாள் இதை பற்றி பயிற்சி பண்ணு, ஒரு ஹிந்தி தெரியலேன்னு வைங்க, ஒரு ஹிந்தி புக்கு வாங்கி கொடுங்க, தமிழ் வாயிலாக ஹிந்தி, ஆங்கிலம் வாயிலாக ஹிந்தி, எல்லா மொழிக்கும் இப்போ மெட்டீரியல்ஸ் இருக்குது, யூடியூப்பு லெசன்ஸ் இருக்குது, இன்றைக்கி வந்து எல்லாமே அக்சஸ் வந்து ஈஸி தான். ஒரு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால் 24 மணி நேரம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி 24/7 உங்களுக்கு விரல் நுனியில் கிடைக்கிது, எல்லா தகவல்களும் கிடைக்கிது. அதனால் இன்றைக்கி நாம் வந்து ஒரு புத்தக புழுவாக மட்டும் இல்லாமல் படித்ததை வச்சு அதை வச்சு எப்படி ஒரு வேலைக்கு போய் அதை வச்சு எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும், அது நாட்டியத்துறையாக இருந்தாலும் சரி, இலக்கியத்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு வக்கீல் துறையாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் துறையாக இருந்தாலும் சரி, படித்ததை வச்சு நம்ம அதை அப்படியே சம்பாதிக்கிறது எப்படி, அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டால் தான் இனி வர்ற சமுதாய சூழல்களில் வந்து அடுத்த தலைமுறை வந்து ஒரு தன்னம்பிக்கையாக சொல்லும், நம்ம இதை படித்தோம், இந்த வேலைக்கு போனோம், இதை சம்பாதித்தோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இந்த இது எங்கேயோ மிஸ் ஆகுது, ஒரு துறையில் படித்து இன்னொரு துறையில் வந்து பரிணாமம் அந்த துறையில் போய் அதை புதுசாக கற்றுக்கிட்டு அதில் மேலே வர்றாங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான வழி இருக்கும். இனி அடுத்த வர தலைமுறை வந்து படித்ததில் கொஞ்சமாக படித்தாலும் அதை எப்படி பயன்படுத்தி சம்பாதிக்கிறது எப்படி, அந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்கிட்டான்னா இன்றைக்கி வந்து வெற்றிகரமான மனிதர்களாக உலா வரலாம், தடைகளை வெல்லலாம்.